காப்பாற்றட்டும், எங்களை கனப்படுத்தட்டும் சாமி. இந்த கால நேரத்துக்கு கிருபை தான் எங்களை காப்பாற்றணும். ஆண்டவரே உங்கள் தயவு தான் எங்களை காப்பாற்றுகிறது. உங்கள் இரக்கம் தான் எங்களை காப்பாற்றுகிறது. உங்கள் தயவு தான் எங்களை காப்பாற்றுது. அந்த தயவினால் இது வரைக்கும் நடத்தின தேவன், இது வரைக்கும் எங்களை பாதுகாத்த தேவன் அதிகமான கிருபைகளை இந்த கால நேரத்தில் தந்து அதிசயங்களை நாங்கள் காணும்படி எங்கள் கண்ணே நாங்கள் பார்க்கணும்ப்பா. எங்கள் கண்களில் பார்க்கணும். நாங்கள் எங்களுக்கு செய்கிற அதிசயங்களை நாங்கள் பார்க்கணும். எகிப்து தேசத்துக்கு புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே நீ அதிசயங்களை காணப்பண்ணுவேன். இந்த வார்த்தை, இது ஜீவன் உள்ளது, இந்த வார்த்தை உண்மை உள்ளது, அந்த வார்த்தை ஆண்டவரே துதிக்கிற மையா உயிர் உள்ளது, ஜீவனுள்ள வார்த்தை எங்கள் மதில கிரிய செய்கிறதை நாங்கள் காண ஆண்டவரே துதிக்கிற மையா ஸ்தோத்தரிக்கிறோம் சார். உம்முடைய இறக்கதில் உண்டாக தயவு உண்டாக ஆண்டவரே எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டி என்னை வழிநடத்துங்க. இந்த வேதத்தை வசனத்தை பார்க்க கண்களை திறங்கப்பா, இருதயத்தை திறங்கப்பா. உங்களை அதிசயங்கள் எல்லாம் பார்க்க எங்களை கண்களை திறந்து, இருதயத்தை திறந்து, ஆண்டவர்கள் இருதயத்தை திறந்து நடத்துங்க. கரத்தை நீட்டியங்களை ஒவ்வொருவரையும் தொடுங்க, கைதூக்கி விடுங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கட்டும். சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, ஆண்கள் பெண்கள், வயதானவங்க, பா ஊழியர் செய்கிற பிள்ளைகள், ஊழியர்கள், குடும்பம், எல்லா இடங்களிலும் நாங்கள் அதிசயத்தை பார்க்குறோம்ப்பா. நாங்கள் பார்க்க முடியாத பிள்ளைகள் வாழ்க்கை அதிசயத்தை பார்க்குறோம்ப்பா. பார்க்கணும் ஆண்டவரே. அதுக்கேற்றார் போல கிரியை செஞ்சு உங்கள் நாமத்தை மட்டுமே நீங்கள் மகிமைப்படுத்துருங்க. ஆண்டவரே திரும்ப தான் கேட்குறியா, நாங்கள் நல்லவர்கள் என்பதனால் எங்களை அதிசயத்தை செய்யுங்க. நாங்கள் கேட்கல சாமி, நீங்கள் நல்லவர் என்பதனால் எங்களுக்கு அதிசயத்தை செய்யுங்க. எங்கள் நீதி நிமித்தம் நாங்கள் அதிசயத்தை கேட்கல, உங்கள் இரக்கத்தின் நிமித்தம் நாங்கள் அதிசயத்தை கேட்குறோம். நாங்கள் நல்லவங்க என்பதனாலையும் எங்கள் நீதி, எங்கள் ஜபம், நாங்கள் உண்மையாக இருக்கிறோம், உத்தமாக அதெல்லாம் நம்பி கேட்கல. எங்கள் நீதியெல்லாம் அழுக்கான கந்த உதுக்கு உதவாத எங்களை நாங்கள் பொருட்டை நினைக்கல சாமி. மகா பெரிய உங்கள் கிருபியை நம்பி, இந்த மகா பெரிய உங்கள் இரக்கத்தை நம்பி தான் ஆண்டவரே நாங்கள் அதிசயத்தை கேட்குறோம். நீங்கள் அதிசயத்தை காண பண்ணுங்கப்பா. எந்தெந்த பிள்ளைங்க எங்கெங்கே எதுக்கு எப்படி ஏங்கியிருக்காங்களோ தெரில சாமி, எப்போ போராடிக்கிறாங்களோ தெரில ஆண்டவரே, எதை நினச்சி கலங்கி கொண்டிருக்காங்களோ தெரியல, எப்படியெல்லாம் அவங்க வேதனை பட்டு கொண்டிருக்காங்களோ தெரியல, எதை நினச்செல்லாம் அவங்க கலங்கி கொண்டிருக்காங்களோ எனக்கு தெரியல ஆண்டவரே. கர்த்தர் உரிமை செய்ய கிருபையா நீர் இறங்கி ஆண்டவரே அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த காலை நேரத்தில் நீங்கள் அதிசயத்தை செஞ்சு அவங்கள ஆறுதலை படுத்தி கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக, குடும்பங்களுக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிற எல்லா விதமான வல்லமைகளையும் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நிர்மூலமாக்கி போட்டு சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை காலின்களை நசுக்கி போடுவார்னு சொல்லப்பட்டபடி எல்லா விதமான வல்லமையிலும் கால்கள் நசுக்கி போட்டு இந்த பலத்த கரத்தில் ஓங்கிய புயத்தங்களை வைத்து எங்களை வழிநடத்துங்க சாமி. இந்த நாளில் எங்களை வழிநடத்துங்க, இந்த நிமிஷத்தில் எங்களை வழிநடத்துங்க, இந்த நேரத்திலும் நீங்கள் வழிநடத்துங்கப்பா. இறக்கத்தையே நாங்கள் சார்ந்து நிற்கிறோம், உடைய கிருபையை மாத்திரமே நாங்கள் சார்ந்து நிற்கிறோம், அந்த உண்மை மட்டுமே நாங்கள் சார்ந்து நிற்கிறோம், உடைய வார்த்தையை மட்டுமே நாங்கள் பிடிச்சு நிற்கிறோம். உங்களை விட்டா, உங்கள் கிருபையை விட்டா எங்களுக்கு வேறு வழியே இல்லை சாமி. உங்கள் பாதத்தை விட்டா எங்களுக்கு வேறு வழியே இல்லை ஆண்டவர். உங்கள் பாதம் ஒன்று தான் எங்களுக்கு கதி, உங்கள் பாதம் ஒன்று தான் எங்களுக்கு எல்லாம். அப்பேற்பட்ட இந்த நல்ல தெய்வத்தினுடைய பாதத்தில் இந்த காலை நேரத்தில் அமர்ந்திருக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஒத்தாசை பண்ணுங்க, ஆதரவாக இருந்து நடத்துங்க, வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுங்க, வார்த்தையை நிறைவேற்றி இந்த காலை நேரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க சார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கிருபை எங்கள் கூட இருக்கட்டும். ஆளுக்கு ஒப்புக் கொடுக்குறோம். நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தில் இந்த காலங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்குறோம். கிருபை நம்பி இருக்கிறோம். நாமத்தை வைத்திருங்க. வேதத்தை வேதமாய் பார்க்க, வசந்த வசனமாய் பார்க்க கதனை உதவி செய்ய ஒத்தாசை பண்ணி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொடுக்குறோம் நல்ல பிதாவே. ஆமை ஆமை. ஆண்டவரும் அன்பு இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் ததிகாலை தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனாகிய கர்த்தத்தாமே உங்களோடு, உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் உங்களுக்கு அனுகூலமாய் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. கர்த்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு அனுகூலமாய் முடியட்டும், உங்களுக்கு ஆசீர்வாதமாக முடியட்டும். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. தேவ நாமம் மகிமைப்படட்டும். கர்த்துடைய சமூகத்தில் கூடி வருகிற நம்மை
ஒரு நாள் தேவன் வெறுமையாய் அனுப்புகிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான காரியங்களை, அவசியமான காரியங்களை நமக்குள்ளேயும் செய்து நமக்கு வெளியிலேயும் செய்து தான் தேவன் நம்மளை ஆசிரித்து கொண்டிருக்கிறார், நம்மளை அனுப்பி கொண்டிருக்கிறார் என்பது நம்ம அனுபவ ரீதியாக பார்க்கக்கூடிய காரியங்கள், அனுபவ ரீதியாக நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள். அப்படிப்பட்ட காரியத்தை தான் இந்த காலை நேரத்தில் கூட தேவன் நமக்கு செய்து தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அப்போ தேவன் இந்த காலை நேரத்தில் கூட 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி 100 மடங்கு ஆசீர்வாதம் உனக்கு தருவேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இந்த 100 மடங்கு ஆசீர்வாதம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுது கிடைக்கும்? இந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும் என்பதை தான் இந்த காலை நேரத்தில் அந்த வேகமாக சில காரியங்களை மட்டும் நடுவில் நான் சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பண்ணட்டும். 100 மடங்கு ஆசீர்வாதம் என்பது நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் வெற்றி. நாம் எடுக்கிற எல்லா முயற்சிகள், நாம் செய்கிற எல்லா வேலைகள், நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நம்மளை என்ன செய்ய விரும்புகிறாருன்னா முழுக்க முழுக்க அப்படியே தேவன் அதை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதான் 100%ன்றது. 30%னா அது கால் பாகம்தான். 60%னா அது ஒரு அரை பாகம். நான் 100% முழுக்க 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 நீங்கள் செய்கிற காரியத்தில் 1% கூட தோல்வி இல்லாமல், கொஞ்சம் கூட தோற்று போகாமல், முழுக்க முழுக்க அது அப்படியே தேவன் என்ன செய்ய விரும்புகிறான்னா ஆசீர்வதித்து கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் செய்கிற காரியங்கள் அது சின்ன காரியமாக இருக்கலாம், பெரிய காரியமாக இருக்கலாம், ஒரு ஆவிக்குரிய காரியமாக இருக்கலாம், இல்லை தொழில் சம்பந்தமான காரியமாக இருக்கலாம். ஸோ எந்த காரியமாக இருந்தாலும் தேவன் இந்த காலை நேரத்தில் நம்மளை தேவன் 100 மடங்கு உனக்கு 100 மடங்கு பலனை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன், 100 மடங்கு உன்னை என்ன செய்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி கர்த்தமலை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இதுக்கு ஆதாரம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க்கெழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் மார்க்கெழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நம்ம வாசிப்போம்னா மார்க்கெழுதின சுவிசேஷம் 10:30 நூறத்தனையாக நிலங்களையும் அடைவார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா எத்தனை மடங்கு பலன் அடைவாங்க? நிறைய கணக்கு இல்லை சொல்கிறார். 100 மடங்கு பலன் அடைவீர்கள், 100 மடங்கு பலன் அடைவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய சீசனை பார்த்து சொல்லுகிற சம்பவத்தை இங்கே எழுதப்பட்டிருக்குது. அந்த இது எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார் என்று நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மனுஷன் என்ன செய்வார், ஒரு நல்ல வாலிபன், ஒரு நல்ல வேத வசனங்கள் எல்லாம் கை கொண்டு நடக்கிற வாலிபன் தேவனிடத்தில் வந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த வாலிபன் கேட்பான். அப்படி கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், கற்பனைகளை கைக்கொள். உடனே அவர் கேட்பார், என்ன கற்பனைகளை கைக்கொள்ளணும்? உடனே அவர் சொல்லுவார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கடவு செய்யாதிருப்பாயாக, தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக என்று என்ன சொல்லுவார். சொல்லும்போது அவன் உடனே சொல்லுவான், இதை என் சிறு வயது முதற்கொண்டு நான் என்ன செய்கிறேன், கை கொண்டு வருகிறேன். அப்போ அந்த வாலிபனுக்கு எப்போ எப்படி அவன் ஒரு நல்ல வாலிபனாக மாறினான், அந்த வாலிபத்தில் ஏன் அவன் கர்த்தரை தேடி வந்தான்னா, அப்போ சின்ன வயசுலேருந்து அவன் என்ன பண்ணியிருக்கிறான், கற்பனைகளை கை கொண்டு நடந்து வந்திருக்கிறான். ஒரு சின்ன வயசுலேருந்து கற்பனை கை கொண்டு வந்த வாலிபன் இன்றைக்கி எத்தனை பேர் இந்த கற்பனைகளை கை கொண்டு நடக்கிற அனுபவங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ரொம்ப அது கஷ்டம்தான். அப்போ அவன் இருந்த காலத்தில் ஆவிகள் இல்லை, அபிஷேகம் இல்லை, சரியான சத்தியங்கள் இல்லை, சரியான போதனைகள் கிடையாது. அந்த காலகட்டத்திலேயே அவன் எப்படி வாழ்ந்திருக்கிறான் அப்படின்னா, கற்பனைகளை தேவன் சொன்ன வேத வசனங்களை அவன் என்ன செய்திருக்கிறான், கை கொண்டு நடந்து வந்திருக்கிறான். ஆனால் இன்னைக்கு ஆவி உண்டு, அபிஷேகம் உண்டு, அந்நிய பாஷைகள் உண்டு, சபைகள் உண்டு, நல்ல சத்தியங்கள் உண்டு, நல்ல வேதங்கள் உண்டு. அவனுக்கு கிடைச்சதெல்லாம் பழைய ஏற்பாடு மாத்திரம்தான். யாருக்கு அந்த வாலிபனை கிடைச்சதெல்லாம் பூரா பழைய ஏற்பாடு மாத்திரம்தான்.
மோசையுடைய கற்பனைகள் மாத்திரம்தான், அவனை கிடைச்ச போதனையெல்லாம் பரிசேயனுடைய போதனைகள் மாத்திரம்தான். இந்த பரிசேயனை சதுசேயர் மாத்த என்ன செஞ்சாங்க, அவனுக்கு போதிச்சாங்க. மோசையுடைய கற்பனைகளை தான் அவனுக்கு போதிச்சாங்க. ஒரு தெளிவான வேத விளக்கங்கள் அவனுக்கு கிடையாது, நல்ல வெளிப்பாடுகள் அவனுக்கு கிடையாது. வெளிப்பாடோடு அவனுக்கு என்ன செய்யலை, அவனுக்கு போதிக்கலை. வெளிப்பாடோடு அவனுக்கு யாரும் பிரசங்கம் பண்ணலை. அபிஷேகத்தை குறித்து யாரும் பிரசங்கம் பண்ணலை. கிருபைகளை குறித்து யாரும் பிரசங்கம் பண்ணலை. தேவனுடைய வல்லமையை குறித்து யாரும் பிரசங்கம் பண்ணலை. வரங்களை குறித்து அவன் பிரசங்கம் பண்ணலை. அற்புதங்களை குறித்து பிரசங்கம் பண்ணலை. அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்தாலும் அவன் எப்படி வாழ்ந்திருக்கிறான்னா, வேத வசனங்களை அவன் கை கொண்டு வாழ்ந்திருக்கிறான். இன்றைக்கி நமக்கு எல்லாம் உண்டு. இன்றைக்கி அபிஷேகம் இருக்குது, கிருபை இருக்குது. அபிஷேக கூட்டத்தை நடத்துறதுக்கு கூட்டங்கள் உண்டு. கிருபைகளுக்கு எப்படி பேசுவதற்கு கூட உண்டு. கிருபையை விளக்கி கற்கத்தோடைய கிருபை எப்படி இருக்கும், இப்படி வல்லமை எப்படி இருக்கும், இப்படி வரங்கள் எப்படி இருக்கும், இப்படி செயல்பாடுகள் எப்படி இருக்கும், இப்படி ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு காரியத்தை குறித்து நமக்கு பேசி விளக்கி நல்ல சபைகளை கத்தவளை வைத்து நல்ல வார்த்தைகளை சொல்லி நல்ல வசனங்களை சொல்லி அநேக பரிசுத்த வாங்கலை குறித்து ஏராளமான காரியங்களை சொல்லுவதற்கு ஆண்டவர் வாய்ப்புகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அப்படி ஏராளமான நல்ல நல்ல செய்திகளை நல்ல வெளிப்பாடுகளை பரிசுத்தவான்களோடு இருந்து நடக்க தேவனோடு நடக்கிற அந்த பரிசுத்தவானுடைய வார்த்தைகளெல்லாம் கேட்குற நம்ம எந்த அளவுக்கு அந்த கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறோம் என்பது தான் ரொம்ப அவசியமான காரியம். இத்தனை பேர் இன்னைக்கு கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறீங்களான்னு கேட்டால், அம்மா அந்த வசனத்தை மட்டும் தான் என்ன செய்கிறேன், நான் நடக்கிறேன், இந்த வசனத்தை மட்டும் தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லி எத்தனை சகோதரர்கள் எத்தனை சகோதரிகள் வேத வசனத்தை மேற்கோள் காட்டி சொல்லுவன் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வாலிபனை பாருங்கள், வாலிப வயதில் அவன் சொல்கிறான், என் சிறு வயது முதற்கொண்டு நான் என்ன செஞ்சுருக்கிறேன், இந்த கற்பனைகளெல்லாம் நான் கை கொண்டு வந்திருக்கிறேன். என் சிறு வயது எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளை கற்பனையில் கை கொண்டு நடக்கிறதுக்கு பழக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பிள்ளைகளுக்கு கற்பனைகளை சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு தெரியல. இந்த வேத வசனத்தை மேற்கோள் காட்டி நீங்கள் சொல்லி இப்படி தான் வாழணும், வசனம் இப்படி சொல்லுதுன்னு பிள்ளைகளுக்கு அந்த வசனத்தை சொல்லி வார்த்தையை சொல்லி எத்தனை பேர் அதை கடைபிடிக்க சொல்கிறீங்கன்றது எனக்கு தெரியல. இன்றைக்கி பிள்ளைகளை தவறு பண்ணால் உடனே அடிக்கணும், திட்டுறோம், என்னென்னோ பண்ணுறோம். ஆனால் எத்தனை பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லுது, வசனம் இப்படி தான் நம்ம வாழணும், இப்படி தான் சொல்லுதுன்னு. அவன் சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும், அவன் யார், அவனை பண்ண நம்ம என்ன சொல்கிறோம், அவன் யார், சின்ன பையன், அவனுக்கு ஒன்றுமே அவனுக்கு என்ன வசனப்பா அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, சாமுவேலுக்கு என்ன வயசு, சாமுவேலுக்கு என்ன வயசு, பெரிய ஆம்பளையா பெரிய வாலிபனா அப்படின்னா, அவன் யார், பால் மறக்கடிக்கப்பட்ட குழந்தை. அவன் அம்மா சொல்லி கொடுத்துருக்கிறா ஏழிக்கு முன்னாடி எப்படி பணிவிடை செய்யணும்னுட்டு. ஒரு மனுஷன் கூப்பிட்டா எப்படி ஓடணும், எப்படி வரணும், எப்படி நடந்துக்கணும், ஒரு தேவ மனுஷனுக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கணுன்றத யார் சொல்லி கொடுத்துருக்கா, யார் சொல்லி கொடுத்துருக்கான், அண்ணால் சொல்லி கொடுத்துருக்கிறான். வயசு எவ்வளவு, பால் மறக்கடிக்கப்பட்ட வயசு. பால் அவன் மறக்கலை, பால் மறக்கடிக்கப்பட்ட வயசு. இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கு அப்படிலாம், அப்போ அவனுக்கு விளங்கி இருக்குமா சொன்னது, சாமுவேலுக்கு விளங்குதுன்னா அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு விளங்காதா, அது குழந்தை, அது எது குழந்தை, அது மட்டும் என்னது, அவனை கல்யாணம் ஆகிற ஆம்பளையா இல்லை 50, 25, 30 வயசு தானே வாலிபனா, அவனுக்கு தெரியுது சர்ச்சைக்கு வந்த உடனே என்ன செஞ்சுருக்கிறான், முட்டி போடுறான். யாருக்கு, சபைக்குள்ளே ஓடி வந்த உடனே சாமன் என்ன பண்ணியிருக்கிறான், குழந்தையில் பணிந்து கொண்டான். கத்துறாங்க என்ன செஞ்சாமன், பணிந்து கொண்டான். சபைக்குள்ளே வந்த உடனே அவன் என்ன, அவன் அம்மா என்ன சொல்லி கொடுத்துருக்குறப்போ, சபைக்கு போடணும், முட்டை முழங்கால் போடணும். அது குழந்தை, அதுக்கு என்னப்போ தெரியும், அது விளையாடுற வயசு, விளையாடுற அது அதுதான் நம்ம பிரச்சனை. அது விளையாடுற வயசு இல்லை, நீ விளையாடுற வயசு, வேற ஒன்றும் இல்லை. நீ விளையாடி இருக்கிற வேற குழந்தைய வச்சு நீ விளையாடிட்டு இருக்கிற, அவங்க விளையாடல. அதனால அவனுக்கு சொல்லி கொடுத்தா தானே தெரியும். அப்போ அந்த அந்த பிள்ளைக்கு இருக்குது, சர்ச்சைக்கு போன உடனே நீங்கள் நம்ம சர்ச்சைக்கு போனோடனே பிள்ளைகள் ஆடும், போன உடனே தூங்கும், அதை ஓடும், இதை ஓடும், அதை உடைக்கும், இதை உடைக்கும். ஆனால் எந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்து வளர்க்கலை அப்படின்னா, சர்ச்சைக்கு போன அமைதியாக உட்காரணும், பதிவேற்கணும், போன உடனே முழங்கால் போடணும், பைபிள் எடுத்து வைக்கணும், நோட்டு எடுத்து வைக்கணும் அப்படின்னு என்ன சொல்லி கொடுக்கல, நம்ம பிள்ளைங்க சொல்லிக் கொடுக்கல. அதே டீச்சர் ஒரு ஏபிசி எழுதி கொடுக்கணும் பாருங்க, நைட்டெல்லாம் உட்காந்து எப்படி போடு செல்லும், எப்படி கோடு போடு, இப்படி கோடு போடு, இப்படி மேலையில் இதை சொல்லிக் கொடுக்குறோம். என்னைக்கான வசதி அப்படி சொல்லிக் கொடுக்க பிள்ளைக்கு உட்காந்து, என்னைக்காவது அந்த பிள்ளைக்கு உட்காந்து வசனம் சொல்லி கொடுத்துருக்கியா. ஆனால் இந்த பையனை பாருங்க, அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காங்க, அப்போ சிறு வயது முதற்கொண்டு அப்படின்னு என்னன்னு தெரியாது, சிறு வயது முதற்கொண்டு அப்படிதான் அவன் சொல்கிறான் இல்லையா. இந்த 10 அதிகாரத்தில் பாருங்கள், இந்த 10 அதிகாரத்தில்
அதுக்கு முடிக்கிற வசனம் கூட அதுக்கு முடிக்கிற வசனம் இல்லையே அப்பாவும் அம்மாவும் கணவன் சொல்லி எப்போ சொல்லி கொடுத்துருக்குறாங்க அவன் என்ன சொல்கிறான் பாருங்க அடுத்தது அதற்கு அவன் போதகரே இவைகளை எல்லாம் சிறு வயசுனா எப்படிங்கிறது சிறு வயசுனா எப்படி சிறு பெண்ணுன்னு சொன்னார் யாரப்பா சொன்னார் 12 வயசுக்குள்ளதான் 12 வயசு இல்லையா அப்போ 12 வயசுக்கு உள்ளக்கிறவங்களாம் யார் தான் சிறுவர்கள் இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன வயசுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன வயசுன்னு உங்களுக்கு தான் தெரியும் என்ன வயசுன்னு அந்த பிள்ளைங்களுக்கு அப்படி ஏதாவது சொல்லி கொடுத்துருக்குறீங்களா பொய் சாட்சி சொல்லக்கூடாது பைபிள் சொல்லுது இப்படி பொய் பேச நரகத்து போயிடும் சொல்லி சொல்லக்கூடாது சாமி அப்படி சொல்லி கொடுத்துருக்குறீங்களா அப்பா உமா கடமன் சொல்லி கொடுத்துருக்குறீங்களா நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஒப்பனை திட்டு உமாவை அடி அது என்ன பண்ணும் உமாவை துப்பு கார் என்ன செய் துப்பு இது நம்ம அது பார்க்குது ரைட்டு இப்போ இப்போ நீ சொல்லிக் கொடுக்கல நாளைக்கு ஒன்றா துப்புது அது அவ்வளோதான் என்ன காரணம்னா சொல்லி கொடுக்க வேண்டிய வயசில் சொல்லி சிம்மிலே இதை வளைச்சிட்டா என்ன ஆகிடும் சிம்மிலே வளைச்சிட என்ன ஆகிடும் ஒரே மாதிரி வளைக்க முடியாது அவர் வளைய மாட்டது போயிருந்து போனவன் அவன் எப்படி வளைக்கிறான்னா இன்ச்சிஞ்சாக தட்டின்னு வரான் ஒரு ஒரு இன்ச்சிஞ்சாக என்ன செய்கிறான் அப்படியே இப்படி தட்டி 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 அப்படியே வரும்போது தான் அது என்ன வருதுன்னா அந்த ஷேப்புக்கு வருது எப்போ தட்டணும் இன்றைக்கி நம்ம தட்ட வேண்டிய வயசில் விட்டுட்டோம் எப்போ தட்டுறோம் அது கம்பானபடி தட்டுறோம் அது பட்டுன்னு உடையுது இல்லை நம்மளை போட்டு அடிக்குது அவ்வளோதான் சிறு வயது முதற்கொண்டு நான் என்ன செஞ்சுருக்கிறேன் இந்த கற்பனைகள்லாம் கை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு ஏசு சொல்கிறாரு அவனை பார்த்து அன்பு கூர்ந்து அப்போ யார்கிட்ட ஏசு அன்பாக இருப்பார் நம்மளை ஏசு அன்பாக இருப்பாரா இந்த இந்த வசனத்துலேருந்து ஆண்டவனைக்கு நம்ம நம்ம மேலே நம்ம பிள்ளைங்களுக்கு மேலே அன்பாக இருப்பாரா அப்படின்னு நம்ம கவனித்து பார்க்கணும் நம்ம பிள்ளைகளுடைய தேவன் அன்பு செலுத்துவாரா சரி நமக்கு மேலே தேவன் அன்பாக இருப்பாரா அப்போ யார் மேலே அடுத்த அன்பு செலுத்துகிறாரு வேத வசன கற்பனைகளின்படி நடக்கிறவனுக்கு மேலே தான் கதை என்ன செய்கிறார் அன்பு செலுத்துகிறார் உடனே அவன் சொல்கிறார் இதெல்லாம் உடனே அன்பு கூர்ந்த உடனே சொல்கிறா சரி உங்கள்கிட்ட ஒரே ஒரு குறை இருக்குது என்ன குறை உன் சொத்தை விற்று என்ன பண்ணு நீ தரித்திரத்தை கொடுத்துட்டு வந்துடு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அவனை பயங்கர அவன் பெரிய பணக்காரன் பெரிய கோடீஸ்வரன் இருந்ததுனால அவன் என்ன செஞ்சான் அதை செய்ய மனது இல்லாமல் துக்க முகத்தோடு அவன் திரும்பி போகிறான் அப்போ தான் இயேசு சொன்னார் ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்தில் பிரவேசத்தை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது என்னவா இருக்கும் ஊசினாக்க எந்த ஊசி நினைச்சிடாதீங்க அந்த ஊசி இல்லை அது சரியா நம்ம நூல் கோக்கிறோம் அந்த ஊசி இல்லை அந்த ஊசி எரிசலமுடைய அலங்கத்தை போய் சொல்லப்பட்டிருக்கிற அது சின்ன வாசல் அது அந்த சின்ன வாசல் அந்த நாட்டில் வந்துட்டு ஒட்டகத்தில் வந்து வியாபாரத்தை என்ன செய்வாங்க பொருள் ஏற்றிட்டு வருவாங்க அந்த ஒட்டம் அந்த சனிக்கிழமை கேட் அடைச்சிடுவாங்க சனிக்கிழமை கேட்டை அசைட்டு என்ன செய்வான்னா அந்த சின்ன வாசல் வழியாக இந்த ஒட்டகம் என்ன செய்யும் படுத்து முதல்ல தலையை விடும் முதல்ல செய்யும் அப்படி தலையை விட்டு என்ன செய்யும் உள்ளே போகிறதுக்கு முயற்சி பண்ணுமா அதனால் அதுக்கு சொல்லப்படுற வார்த்தை அது அது அதனுடைய அர்த்தங்களாம் வேறு அது இப்போ வேண்டாம் அப்போ ஊசி காதில் ஒட்டகம் என்ன செஞ்சிடும் நுழைஞ்சிரும் ஆனால் என்னது ஐஸ்வர்யவான்களை பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொன்ன சீசனர்கள்லாம் ஆடி போச்சு அப்போ கற்பனைகள்லாம் கை கொண்டா கூட ஒரே ஒரு காரியத்தில் ஒரு மனுஷன் ஜெயம் பெறலன்னா அவன் எங்கே போக முடியாது பரலோகம் போக முடியாது இன்றைக்கி நம்ம பரலோகம் போயிடுமா நம்ம பிள்ளைகள்லாம் பரலோகம் வந்து சேர்ந்துருமா உங்கள் மனைவிகள்லாம் பரலோகம் வந்துடுவாங்களா உங்கள் கடவுள்லாம் பரலோகம் வந்துடுவாங்களா உங்கள் பிள்ளைங்கள்லாம் பரலோகம் வந்துடுவாங்களான்னு நீங்கள் பாருங்கள் சரியா அப்படி பாருங்கள் இன்னைக்கு மத்திய ஆகாதே இயேசு வருவார்னா தூதனுடைய சத்தம் எக்கால சத்தம் ஆரவர சத்தம் ஒலிக்கும் போது இமை பொழுது மறுரூபம் ஆயிடுவாங்களா அப்படின்னு பாடுங்க அப்படின்னு பாருங்கள் கத்தவனை ஆஸ்வதிப்பார் அப்படி சொல்லும்போது அவங்க ஒன்று ஆண்டவர் சொல்கிறார் அப்படி இல்லைப்பா நீங்கள் தப்பாக அப்போ யார் பரலோகத்துக்கு போவாங்க அப்படின்னாங்களாம் வரமாட்டோம் ஆண்டவர் அப்படின்னு சொல்லும்போது தான் உடனே சீசனை வளர்க்குறார் ஆண்டவர் அப்படி இல்லை பணத்துக்கு மேலே நம்பிக்கை உள்ளவன் பண ஆசை உள்ளவன் அந்த பணத்துக்கு மேலே நம்பிக்கை அந்த பணத்தை இழக்க முடியாத பணத்தை கொடுக்க முடியாத அளவுக்கு அது மேலே ஒரு பற்று வச்சுக்கிறேன் பாரு அப்படிப்பட்டவன் என்ன செய்ய முடியாது பரலோகத்தில் வர முடியாதுன்னு சொன்னவனே சீசனங்கள்லாம் கேட்குறாங்க ஆண்டவரே இப்போ நாங்களாம் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறோமே எங்களுக்கெல்லாம் என்ன வழி என்ன அப்படின்னு ஒரு நாள் எங்களுக்கு பொருளாசை இல்லை
அதெல்லாம் நீங்கள் சொல்லதான் விட்டுட்டு வந்திருக்கிறமே, எங்கள் நிலைமை என்ன, எங்களை எப்படி அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவனுக்கு பார்த்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா 29 இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விற்று உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது, நல்ல பாருங்க, வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது உன் தகப்பனையாவது உன் தாயையாவது உன் மனைவியையாவது உன் பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையான பலன். யாருக்கு மேலே பெரிய லிஸ்ட்டை சொல்லிட்டார், என் நிமித்தமா இதில் விட்டு ஏதாவது ஒன்றை விட்டுருக்கிறோமா, அப்போ விட்டவனுக்கு தான் என்ன கிடைக்கும், 100 மடங்கு. என்னென்ன விட்டுருக்கணும், ஒன்றை எடுத்து சொல்கிறார், என்ன எதை எதை விட்டுருக்கணும், ஒன்று என்ன சொல்லணும், வீட்டை விட்டுருக்கிறீங்களா, இயேசுக்காக விட்டுருக்கிறீங்களா. அவர் சொல்கிறார், என் நிமித்தமாக, என் நிமித்தமாவது இல்லைன்னா சுவிசேஷத்தின் நிமித்தமாவது. யாருக்கு 100 மடங்கு பலன், சும்மா கிடைச்சா 100 மடங்கு பலன், நமக்கு 100 மடங்கு பரவாயில்ல, கத்த என்ன செய்கிறார், ஆசிர்வதிக்கிறவர் தான், 100 மடங்கு கொடுக்கிறவர் தான். ஆனால் யாருக்கு அப்படின்னா, அங்கே சொல்கிறாரு, என் நிமித்தம் எனக்காக இல்லை, என்னுடைய சுவிசேஷத்தினுடைய வேலைக்காக, என் சுவிசேஷத்தினுடைய வேலைக்காக இல்லை எனக்காக. உனக்கு முதல்ல சொல்கிறாரு, வீட்டையாவது எதை விட்டுருக்கணும், விட்டுருக்கிறோமா. ரெண்டாவது சொல்கிறாரு, உன் சகோதரர் அண்ணன் தம்பியை விட்டுருக்கிறியா, உன்னுடைய அண்ணன் தம்பியை எனக்காக விட்டுருக்கிற, விட்டுறனாக எடுத்து விட்டல. அடுத்து சொல்கிறாரு, முக்கியத்துவம் எதுக்கு, உன் வீட்டுக்கா என் வேலைக்கா இல்லை எனக்கா, உன் முக்கியத்துவம் எதுக்கு, நீ முக்கியத்துவம் கொடுக்குறல, உன் முக்கியத்துவம் எதுக்கு, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, உங்கள் வாழ்க்கையில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா 100 மடங்கு கிடைக்காது. ரெண்டாவது சொல்கிறாரு, உன் சகோதரர் அவன் அண்ணன் தம்பிகளுக்கு, இங்கே சொல்கிற அண்ணன் தம்பிகள் ரசிக்கப்பட்டவங்க இல்லை, சொந்த இரத்த பிறப்புகள், உன்னுடைய சொந்தம், உன்னுடைய இரத்த சம்பந்தமான பிறப்பு, உடன் பிறக்கிற உன் சகோதரனையாவது உன் சகோதரியாவது உன் தகப்பனையாவது உன் தாயையாவது உன் மனைவியையாவது உன் பிள்ளைகளையாவது இந்த உன் நிலங்களையாவது. இந்த லிஸ்டில் எதை விட்டுருக்குறங்க, இங்கே இருக்கிற லிஸ்ட்டில் ஏதாவது ஆண்டவருக்காக வீட்டை விட்டுருக்குறேன் அப்படின்னா ஓகே, 100 மடங்கு கிடச்சிடும். இல்லை என்னுடைய சகோதர சகோதரிகளை நான் விட்டுருக்குறேன், எனக்கு உன்னை விட எனக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் விட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 100 மடங்கு கிடைக்கும். என் தகப்பன் தாயை விட உங்களை விட எனக்கு இதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தா இது கிடைக்கும். நிலத்தை விட எனக்கு இதுதான் முக்கியம்னு சொல்லியிருந்தா, சொல்லியிருந்த வாயில் சொல்கிறதில்ல, செயல்பட விட்டு வெளியே வந்திருந்தா, அதை விட்டு ரிலீஸ் ஆகியிருந்தா, இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தா எத்தனை மடங்கு கிடைக்கும், 100 மடங்கு கிடைக்கும். அப்போ யாருக்கு 100 மடங்கு, விட்டவனுக்குத்தான் 100 மடங்கு. அப்படி எதுவுமே விடலை அப்படின்னா என்ன கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. அப்போ ஏன் அவனுக்கு என்ன மனசு இல்லைப்போ, அவனுக்கு எல்லாம் கற்பனையை கை கொண்டான், அந்த வாலிபன் கற்பனைகளை கை கொண்டான், வசனம் பேசினா வசனம் சொன்னான், தேவ சமூகத்துக்கு வந்தான், விழுந்தான், பணிஞ்சான், விபச்சாரம் பண்ணல, வேசிதனம் பண்ணல, அப்பா அம்மா பார்த்தா கனம் பண்ணுறான், மரியாதை நடக்கிறான், காணிக்கை கொடுக்குறான், தசை எல்லாம் பண்ணுறான், ஆனால் விடுறதுக்கு மனசு இருக்கா, ஒரே ஒரு கிளை தேவனுக்கு விடுறதுக்கு மனசு இருக்கா, எதை விட்டுருக்குற. இந்த நாட்டு வரும்போது இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் கேட்டு, சரிப்பா எனக்காக நீ என்னப்பா விட்டுருக்குற அப்படின்னு கேட்டா எதை விட்டுருக்கன்னு சொல்லுவீங்க, வேலையை விட்டுருக்குறமா, பணத்தை விட்டுருக்குறமா, சொந்த பந்தம் விட்டுருக்குறமா, இல்லை சொந்த மகனுடைய நிகழ்வுகளை விட்டுருக்குறமா, இல்லை பணத்தை விட்டுருக்குறமா, என்ன விட்டுருக்குற எனக்காக. இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, இவருக்காக அதை விடலை,
ஆனால் அதுக்காக இவரை விட்டுட்டோம். அவர் சொல்ல என் நிமித்தம் என் சுவிசேஷத்தின் நிமித்தம் அப்படின்னா இப்போ என்ன, இன்னைக்கு சுவிசேஷத்தை விட்டாச்சு, இயேசு விட்டாச்சு, ஆனால் எதை விட முடியல, வீட்டை விட முடியல, அண்ணதம்பியை விட முடியல, அக்கா தங்கச்சை விட முடியல, சொந்த மதத்தை விட முடியல, சொந்த மத நிகழ்வுகளை விட முடியல, இன்னைக்கு அதில் எதையுமே விட முடியல, ஆனால் எதை விட்டுட்டோம், ஏன் இன்றைக்கு 100 மடங்குன தேவன் பலன் கொடுக்க முடியல, இன்னைக்கு ஏன் உனக்கு தேவன் 100 மடங்குன ஆசுவதிக்க முடியலன்னா என்ன விட்டுருக்கிற, விட்டது என்ன, என் நிமித்தமாக நீ விட்டது என்ன, நீங்கள் யோசித்துக்கோ. இயேசுவுக்காக நீ என்ன விட்டுருக்குறீங்க, நீங்கள் பட்டியல் பாருங்கள் என்ன விட்டுருக்குறோம், இதை விட்டுருக்குறோமா, இதை விட்டுருக்கோம், அந்த குடிப்பழக்கத்தை விட்டேன், அது உனக்கு விட்டுருக்குற, அவருக்கு விடலை, அவருக்காக நீ விட்டது என்ன, அவர் லிஸ்ட்டு சொல்லிட்டார், இந்த லிஸ்ட்டில் உன்னை சொல்லுப்பான்றார், என்ன லிஸ்ட்டு, முதல் சொல்கிறார் வீடு, இன்றைக்கி நேரம் வீடு தான் பயங்கரம், இன்னைக்கு பிடி இல்லையா, வீடு வீடு பயங்கரம், அப்புறம் சொல்ல முத கை அங்கே தான் வச்சார், உன் வீட்டை விட்டுருக்கேனுக்காக, ரெண்டாவது கேட்குறார் உன்னுடைய சகோதரன் அண்ணன் அண்ணனை விட்டுருக்கிறியா, அண்ணன் தம்பியை விட்டுருக்கிறியா, அடுத்து கேட்குறா உன்னுடைய அக்கா தங்கச்சி விட்டுருக்கிறியா, அடுத்து கேட்குறா உன்னுடைய மனைவியை தகப்பன் தாயை விட்டுருக்கிறியா, உன்னுடைய அப்பா விட்டுருக்கிறியா, நீ அதெல்லாம் எப்பயும் விட்டுட்டோம், அப்பா அம்மா என்னைக்கோ கலட்டி விட்டுட்டோம், அது இதை சொன்ன போட்டு எல்லாரும் ரைட் ஆமாம் நான் விட்டுட்டேன், எங்கள் அப்பா அம்மா அன்னைக்கு கல்யாணம் ஆச்சு அன்னைக்கே, அது அன்னைக்கே ஒளிஞ்சு போன்னு விட்டுட்டேன், வசந்த் அப்படியே பைபிள் சொல்லியிருக்குது என்னென்னு, அப்பா அம்மா என்ன பண்ணு விட்டுட்டுன்னு சொல்லியிருக்கு, அதனால் அப்பயே விட்டுட்டேன், அது மட்டும் கரெக்டாக இருக்கலாம் இருக்கு இல்லையா, நம்ம இதில் எல்லாரும் பாஸ் பண்ணியிருக்கோம், எனக்கு ரைட்டு விட்டுட்டோம், அது அதில் அதெல்லாம் பாஸ் அடுத்து சொல்கிறாரு உடைய இது எப்படி விடுறது, மனைவினால் தானே அப்பா அம்மா விட்டுருக்குறோம், மனைவி நடந்தது அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்கிறோம் விட்டுருக்குறோம், அது எப்படி இவளை எப்படி விடுறது, அவன் சொல்கிறான் அவனுக்கு அப்பா அம்மா வேணா அங்கே போயிருந்துக்கோ, நான் வேணா அங்கே இரு, இப்போ எங்கே இருக்கிறது நான், சரி வேற வழி இல்லை அவங்கள விட்டுக்கலாம் இங்கே இருந்துக்கலாம் அப்படி தான் இருக்கிறேன், இப்போ அவர் இதுலேயே விடு, அப்போ எங்கே போக, இவனால் தான் அவளையே விட்டு அவங்களே விட்டு வந்திருக்கிறேன், சரி மனைவியாவது அடுத்து என்னது உன் பிள்ளைகளையாவது, இன்னைக்கு பிள்ளைங்க நம்ம பயங்கர பாசம் பிள்ளைங்களுக்கு, அது பிள்ளைங்க பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க தான் கொடுத்தது யாரு, அவர் சொல்றாரு கொடுத்ததே நான், நீ என்ன ஓம்பல் என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைன்ற, கொடுத்ததே நானுப்பா, அது பிள்ளைக்கு அது இது பிள்ளைக்கு இது பிள்ளைக்கு பிள்ளைக்கு தான் பார்க்குற, ஓஹோ அப்போ என்ன விட பிள்ளைய விட்டுருக்கிறியா, பிள்ளை பார்க்குற பாசத்தை விட்டுருக்கிறியா, எனக்காக அவர் சொல்றது என்ன, எனக்காக இயேசு பிள்ளைன்னு வந்தா பிள்ளைய விட இயேசுன்னு சொல்லுவியா, குடும்பம் இயேசுன்னு வந்தா குடும்பத்தை விட இயேசுன்னு சொல்லுவியா, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இயேசுன்னு வந்தாக்க எனக்கு அதில் இதுதான் சொல்லுவியா, வாயில சொல்ல நான் செயல்பட முடியுமா, இப்படி ஏதாவது இந்த லிஸ்ட்ல எதையாவது ஒண்ணு நீ விட்டுருந்தா உனக்கு என்ன கிடைக்கும், 100 மடங்கு பலனை நான் கொடுப்பேன், அப்ப 100 மடங்கு பலன் சும்மா கிடைக்காது, எப்ப கிடைக்கும், விட்டாதான் கிடைக்கும், அப்ப என் நிமித்தமாவது இதெல்லாம் என்ன செஞ்சிருக்கணும், நீ விட்டுருக்கணும், இதெல்லாம் நீ விட்டனா உனக்கு எவ்வளோ கிடைக்கும், 100 மடங்கு பலனை கத்தனா செய்கிறார் கொடுக்குறா, இந்த விட்ட நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபரகம் தான் விட்ட நபர், அப்போ ஆண்டவர் அழைக்கும் போது எப்படி தான் அழைக்கிறாரு, ஆதிகம் 12:1 நம்ம படிக்கும்போது எப்படி அழைக்கிறாரு அப்படின்னா சும்மா வாப்பா அப்படி அழைக்கலை, எப்படி அழைக்கிறாரு பாருங்க, கத்தர் ஆபரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் வீட்டையும் விட்டு, அப்படின்னா எப்படி வரணும், விட்டு அப்ப வர்றவன் எப்படி வரணும், ஆனா ஊர் தேசம் அப்பா விடலாம், அவன் அவன் கூட்டிதான் வந்தான், ஆனா எங்க வந்து சேர முடியல, அவன் காணாடு வந்து சேர முடியல, எங்க வச்சிருக்கிறான்னா 6 நாள்லயே வச்சிருக்கிறான், பதினாறு 6 நாள்லயே வச்சிருக்கிறான், 16 வச்சிருக்கிறான், அங்கிருந்து என்ன செய்ய வெளியில வரல, அப்பாவை அடக்கம் பண்ண பிறகுதான் கத்த மீன் என்ன செய்யறாரு, அந்த 11 கடைசி வசனம் பாருங்க, தேராக 6 மரித்தான், 12:1 நோக்கி எப்போ தரிசனமாகிறார், இப்போ தேவன் எப்போ தரிசனமாகிறார், இப்போ அவங்க அப்பா தேராக உயிரோடு இருக்குமா தரிசனமாக முடியும், தரிசனமாக இருக்க முடியுமா, முடியாது அவரால், ஆபரகமுடைய தகப்பன் தேராக உயிரோடு இருக்கும்போதே ஆபரகம் தரிசனமாகி நீ வாப்பான்னு சொல்லிருக்க முடியுமா, முடியாதா, இங்க சொல்றாரு போன்னு தான் சொன்னாரு, ஆனா அப்போ 7 பாத்தீங்கன்னாக்க அங்க சொல்றாரு பாருங்க என்ன சொல்றாரு,
அப்போஸ்தலர் 7 பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 7 அதிகாரத்துல 3ல இருந்து பாருங்க. அதுக்கு முடிக்கிற வசனம் ஸ்தேவான் சொல்றாரு, அந்த பிரதான ஆசாரியர்களுக்கு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் பைபிள் நல்லா வாசி பாருங்க, காரானூரில் குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசபொத்தோமியா நாட்டிலிருந்து இருக்கும்போது. அப்ப ஆபிரகாம் இப்ப இருக்கிற 16 வந்தவர் ஆரம்பத்தை குடியிருந்த ஊர் இல்ல, எங்க இருக்கிறார், முதல்ல மெசபொத்தோமியாவில் இருக்கிறாரு, ஊர்ன்ற தேசத்தில் இருக்கிறாரு. அல்ல அங்க அப்போஸ்தலர் 7 ஆவாசி அதாங்க, கார குடியிருக்கும் போது ஆபிரகாம் முன்னமே இப்ப அங்க எத்தனை சொன்னாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் பண்ண. அப்போஸ்தலர் 7 எத்தனை சொல்றாரு, தேசத்தையும் இனத்தையும் விட்டு புறப்பட்டு. எத்தனை விட சொன்னாரு, எத்தனை விட சொன்னாராங்க, 2. அப்போ அந்த ஆதிகம் 12:1 உன் தேசம் உன் இனம். அப்போ எதுக்கு மேல இருந்து பற்று ஆபிரகாமுக்கு வரல, விட முடியல. இப்ப அங்க சொன்னாரு உன் தேசத்தை இனத்தை விடுனாரு, அங்க என்ன செஞ்சாரு, ஊருன்ற தேசத்தை புறப்பட்டாரு. எங்க தங்கிட்டாரு, 16 தங்கிட்டா, காரானூர்ல தங்கிட்டா. இப்ப காரானூர்ல தங்கின உடனே இப்ப ஆபிரகாம் என்ன செய்ய, ஆண்டவர் என்ன செய்ய, ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆகல. ஏன் அப்படின்னா, அவன் விட வேண்டியதை விடுற வரைக்கும் அவனுக்கு என்ன கிடைக்காதுன்னா, தேவனுடைய நேரடியான வார்த்தைகள் அவனுக்கு கிடைக்காது. இப்ப அதை விடாத வரைக்கும், அந்த தேராக மதிக்கிற வரைக்கும் தேவன் என்ன செய்யல, மறுபடியும் அவனுக்கு இப்ப ஆபிரகாம் என்ன செய்வே இல்லை, மறுபடியும் தரிசனமாகவே இல்லை, பேசவும் கிடையாது. இப்ப தேராக மதித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகுதான் ஆபிரகாமோட யார் பேச விரும்புறாரு, ஆண்டவர் பேச விரும்புறார். அப்ப ஒண்ணு விளக்குதுன்னா, தேவன் சொன்னா அவர் சொல்றதுன்னா அந்த பற்று. இப்ப ஆண்டவர் ஆபிரகாம் வந்துட்டு மேல கொண்டு வெட்டுமான்னு சொன்ன உடனே அவருக்கு ஏன் புரிஞ்சு போச்சு, என்னன்னு, ஏற்கனவே தகப்பன் மேல வச்ச பற்று நிமித்தமா தான் பல வருஷம் எங்க சிக்கி தவிச்சுன்னு கிடந்த, காரானூர்லயே தவிச்சுன்னு கிடந்த. அப்ப இப்ப அவனுக்கு விளங்கி போச்சு, பிள்ளைய வெட்டுன்னு சொன்னா ஒரு தயக்கமா அவனுக்கு இல்லை. ஏனக்க பிள்ளைக்கு மேல இருக்கிற பற்ற விட, எதுக்கு மேலதான் எனக்கு பற்று அதிகம், தேவனுக்கு மேலதான் பற்று அதிகம், தேவனுக்கு. அப்போ ஏற்கனவே புரிஞ்சு போச்சு, ஏற்கனவே இந்த பற்று நான் குடும்பத்தில் வச்சிருந்ததுனாலதான், என் தகப்பன் வீட்டுக்கு மேல ஒரு பற்ற வச்சதுனாலதான் கத்தர் கோடுபட்டே சொல்லிட்டாரு, அங்கே இனத்தான் விட சொன்னார். ஆனா எங்க சொல்றாரு, இல்லை உன் குடும்பத்துக்கு மேல ஒரு அளவு கடந்த ஈர்ப்பு உனக்கு இருக்குது, உன் பிள்ளைக்கு மேல ஒரு அளவு கடந்த ஈர்ப்பு உனக்கு இருக்குது, பணத்துக்கு மேல ஒரு அளவு கடந்த ஈர்ப்பு உனக்கு இருக்குது, உன் அண்ணந்தம்பிக்கு மேல ஒரு அளவு கடந்த ஈர்ப்பு உனக்கு இருக்குது, இப்படி அக்கா தங்கச்சி மேல ஒரு அளவு கடந்த ஈர்ப்பு உனக்கு இருக்குது, உன் மனைவிக்கு மேல அளவு கடந்த ஈர்ப்பு உனக்கு ஒரு இருக்குது, உன் கணவனுக்கு மேல அளவு கடந்த ஈர்ப்பு உனக்கு இருக்குது. இப்ப கர்த்தர் பாக்குறா, இதை வெட்டாத வரைக்கும் எதை வெட்டினா, ஆளை வெட்ட சொல்ல, அந்த ஈர்ப்பு, அந்த 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 அதிக பற்று, அந்த விருப்பம், அந்த அந்த அதிகமான ஆசை அப்படி சொல்லலாம், அதிகமான பாசம். உனக்கு யார் மேல அதிகமான பாசம், உங்களுக்கு பாசம் எதுக்கு மேல, உங்களை பிடிப்பு எதுக்கு மேல, எதை நீங்க அதிகமா நேசிக்கிறீங்க, இதெல்லாம் பார்த்தா கடந்து சொல்றாரு. அப்ப அந்த வாலிபன் சின்ன வயசுல இருந்து அவன் கற்பனை கை கொள்றமா தான், ஆனா எதுக்கு மேல இருக்கிற பற்ற அவனுக்கு விட முடியல, பணத்தை அவன் சொத்து அவன் நிலத்துக்கு மேல இருக்கிற பற்ற அவன் என்ன செய்ய முடியல, விட முடியல. அப்ப ஒண்ணு நமக்கு விளங்குது, விடாதவன் யாரும் 100 வர முடியாது. ஏதோ வந்ததுனால கதை ஒண்ணு ரெண்டு ஆஸ்வதிக்கலாம், ஆனா 100 பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கறது விடு, எனக்காக நீ என்ன விட்டுருக்கிற. இப்ப ஆபிரகாம் அழைக்கும், அப்பா தேவனுடைய அழைக்கும் போது எப்படிதான் அழைக்கிறாரு, இதெல்லாம் விட்டுதான் என்ன செய்யணும், விட்டு என்ன அர்த்தம், இதுக்கு மேல ஒரு பட்டு என்ன செய்யக்கூடாது, உனக்கு இருக்கக்கூடாது, உனக்கு வீடு இருக்கட்டும் நிலம் இருக்கட்டும், மனைவியை விட்டுட்டு என்ன பிரிஞ்சுவான்னு சொல்லலை, உன் பிள்ளைகளை பிரிஞ்சுவான்னு சொல்லலை, அப்பா அம்மா நடுத்தலை விட்டுட்டு பிரிஞ்சுவான்னு சொல்லலை. அவன் என்ன சொல்றான், என்ன விட அதிகமான ஒரு பற்று அது மேலே வரக்கூடாது.
இப்போ என்கிட்ட கிட்டு வர்றதை விட என்கிட்ட வர்றதை விட வேற எது உன தடுக்குதோ, எதனால உன்னால் செய்ய முடியல? அவசர என் நிமித்தமாகாது, என் சுவிசேஷத்தின் நிமித்தமாவது. அப்போ ஒரு சுவிசேஷத்தை வேலையை எது தடுக்குது? ஒரு சுவிசேஷத்தை எதெல்லாம் தடுக்குது? என்ன காரியத்தில் தான் சுவிசேஷத்தை வேலையை செய்ய முடியல? எதனால தேவனை தேடி வர முடியல? என்ன காரியத்தினால தேவ சமூகத்தை தேடி வர முடியல? பிள்ளைகளால் வர முடியலையா? கணவனால் வர முடியலையா? மனைவியால் வர முடியலையா? எதனால் வர முடியல? இன்னைக்கு சுவிசேஷத்தை வேலை நடக்குதா? எதனால் அதை நடக்கலை? அதான் அவனுக்கு கேட்கறது கேள்வி. தேவன கேள்வி என்ன? அவெல்லாம் விட்டுட்டு யாருமே வேணாம், சன்னியாச்சா வந்துரு, அப்படி சாமியாராக வந்துரு, அப்படி ஆண்டவர் சொல்லலை. என்ன அவர் சொல்கிறாருன்னா, என்கிட்ட வர்றத எது ஒன்று தடுக்குது? என் சுவிசேஷத்தை வேலையை எது தடுக்குது? எதனால் இந்த சுவிசேஷ வேலை நடக்கலை? எதனால் என்ன தேடி நீ வரல? இந்த ரெண்டு உன்னை தடுக்கிறது எது? வீடா, உன் நிலமா, உடைய அப்பா அம்மாவா, உன் அண்ணன் தம்பியா, உன் அக்கா தங்கச்சியா, உன் மனைவியா, உன் பிள்ளைகளா? நான் புதிய ஏற்பாட்டில் சாப்பாடு ஆயத்தம் பண்ணியாச்சு, பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணியாச்சு. ராஜா சொல்கிறா, விருந்து ஆயத்தம் பண்ணியாச்சு, எல்லாருமே என்ன செய், விருந்து கூட்டிகிட்டு வா. வேலைக்காரன் போகிறார், விருந்துகளை கூப்பிட்ற ராஜா அவங்கள விருந்து கலைக்கிறா. ஒருத்தன் சொல்கிறான், நான் நிலம் வாங்கியிருக்கிறேன், ஒரு வயலை வாங்கியிருக்கிறேன், என்ன செய்யணும்? அவசியமான இப்போ அதை பார்க்கணும். விருந்து என்ன செய்ய முடியாதுன்னு சொல்லு. வர முடியாதுன்னு சொல்லு. அவன் போயிட்டான். இன்னொருத்தன் கிட்ட போகிறான், அவன் சொல்கிறான், நான் ரெண்டு ஏர்மாடு வாங்கியிருக்கிறேன், அதை என்ன செய்யணும்? அதை நான் பராமரிக்கணும். இன்றைக்கி பண்ண சொன்னால் பால் மாடு வாங்கியிருக்கிறேன், அதை நான் பராமரிக்கணும், அதனால் என்ன செய்ய முடியாது? வர முடியாதுன்னு சொல்லு. இவர் ரெண்டு பேரும் பரவாயில்ல. மூணாவதில் சொல்கிறான், நான் இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். என்ன பண்ணியிருக்கிறேன்? கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், அதனால் என்ன செய்ய முடியாது? என்னால் வர முடியாதுன்னு சொல்லு. இப்போ இந்த மூணு பேருமே ராஜாவிடத்தில் வர முடியாது தடுத்துச்சு. ஒருத்தந்த நிலம், ஒருத்தந்த மாடு, ஒருத்தன் என்னது கல்யாணமான பொண்டாட்டி. அப்போ பொண்டாட்டி தடுத்துட்டா ஒன்று, ரெண்டாவது பார்த்தா ஆடு மாடு தடுத்துருச்சு, இன்னொன்று பார்த்தா நிலம் தடுத்துருச்சு. உடனே இவருக்கு பயங்கர, சரி அப்படியா, சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லலை, பயங்கர கோமாய் சொன்னார், வெளியில் போ, தெருவில் போய் நில்லு, உன் கண்ணில் யாரெல்லாம் படுறானோ, உன் கண்ணில் யாரெல்லாம் படுறானோ, நல்லார் பொல்லார் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துரு. அப்போது தேஜாவிடத்தில் வர முடியாமல் எது தடுத்துச்சு? அவன் வேலை, அவனுடைய பொருள், அவனுடைய குடும்பம், அவனுடைய பெஞ்சாது. அப்போ நமக்கு வரங்க தேவனுக்கு கேட்குன்னா, என்னுடைய வேலையை என்கிட்ட வர்றதுக்கு எது உனக்கு தடையாக இருக்குது? உன் குடும்பமா, உன் பிள்ளைங்களா, உன் கணவனா, உன்னுடைய மனைவியா, உன்னுடைய பெற்றோரா, உன் எது? அப்போ எது வர்றதுக்கு தடையாக இருக்குதோ, அந்த தடைபட்டு நிற்கிற நபர் என்ன செய்ய முடியாது? பாவி நபர் சொல்லலை, என்ன செய்ய முடியாதுன்னா, 100 மடங்கு பலனை நான் உனக்கு என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது, அவ்வளோதான். 100 மடங்கு கிடைக்காது. வந்திருக்கிற ஏதோ வாங்கிட்டு போ, அவ்வளோதான். உனக்கு செய்கிற எல்லா காரியத்தையும் ஆசுவதி, அப்படியே அதை ஆசுவதிக்கணும்னா, எனக்கு நான் எதிர்பார்க்கறது என் நிமித்தமா எதை விட்டுருக்கிற, சுவிசேஷத்தின் நிமித்தமா எதை விட்டுருக்கிறேன். அப்போ சுவிசேஷ வேலையின் நிமித்தமாக எதை விட்டுருக்கிற, தேவ சமூகத்துக்கு வருவதற்காக எதை விட்டுருக்கிற. இன்றைக்கி தேவ சமூகத்தை விட்டுட்டோம், சுவிசேஷ வேலையும் விட்டுட்டோம், ஆனால் எதை விட முடியல? இப்போ இந்த மேலே சொன்ன லிஸ்ட்டில் எதுவுமே நம்மளால் என்ன செய்ய முடியலன்னா, விட முடியல. இதை விடாத வரைக்கும் 100 மடங்கு பலனை எதிர்பார்க்காத. வாபரம் புரிஞ்சு போச்சு, ஏற்கனவே ஆண்டவர் விட சொன்னார், இது வரைக்கும் நான் விடாமல் போனதுனால தான் இப்போது 16 வந்துட்டார், 6 வந்துட்டார். இப்போ தேவன் என்ன செய்யலை? தரிசனம் ஆகலை. என்ன எப்படி இருந்திருப்பார் நினைக்கிறீங்க? சொந்த ஊர்லேருந்து இப்போ வந்து வந்து வந்தாச்சு, இப்போ நான் வந்து இப்போ ஊழியத்துலேருந்து வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடுத்தங்க யார் எனக்கு வழி நடத்தணும் போ? தேவன் என்ன செய்யணும்? இங்கே போல் இதை போய் அது சொன்னால் தான் என்ன சொல்லிருக்கோம், ஓகே ரைட்டு, அந்த வேலை நம்ம செய்ய முடியும். இப்போ ஊர்லேருந்து எங்கே வந்துட்டார்? ஆறானுக்கு வந்துட்டார். இப்போ ஆண்டவன் என்ன செய்யணும் அவனுக்கு? ஆனால் காணானுக்கு வரும்போது சொல்கிறாரு, கர்த்தரவனுக்கு தரிசனமாகி இந்த தேசத்தை உனக்கும் சொந்த தேவம் சந்ததிக்கும் கொடுப்பேன்னு சொல்லிட்டார். இப்போ எப்படி இருக்கும்? இப்போ ஆறாம் தான் நான் தங்குற தேசமா, இல்லை வேற தேசமாக இருக்குமா?
இப்போ ஆபிரகாம் ஒரு நிமிஷம் என்ன செய்ய முடியாது. இப்போ இப்போ நான் இருக்கிற தேசமே கரெக்டா இல்லை வேற ஒரு தேசம் இருக்குமா? இப்போ இங்கே தான் ஆண்டவனை வர சொன்னாரா? இப்போ யாரை விட்டாச்சு? ஊரெல்லாம் விட்டு வந்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறேன். ஆனால் வந்திருக்கும் போது இப்போ யார் தரிசனமாகலை? தேவனுக்கு தரிசனமாகலை, எதுவுமே அவனுக்கு சொல்லலை. ஆண்டவர் சைலண்ட் ஆகிட்டாரு. ஏன்னாக்க நான் விட சொன்னதை என்ன செய்யலை? விடலை. அப்போ விட சொல்கிறத விடாத வரைக்கும் கர்த்தர் மட்டும் என்ன செய்ய மாட்டார்? இடைபட தேவன் மாட்டார், இடைபட மாட்டார். எதை விடுன்னு சொன்னாரோ அதை விடாத இருக்கிற வரைக்கும் ஒரு நாளும் தேவன் மேலே என்ன செய்ய மாட்டார்? இடைபட மாட்டார். அப்போ கம்மி நான் சைலண்ட் ஆகிட்டாரு. தேராக எத்தனை வருஷம் தெரியாது, தேராக மதித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு தான் இப்போ ஆண்டு தரிசனமாக சொல்கிறாரு, உன் வீட்டையும் உடைய தகவனுடைய தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் உன் தேசத்தை விட்டு என்ன செய், எனக்கு பின்னாடி வா, நான் சொல்கிற தேசத்துக்கு வா, நான் சொல்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த தேசத்துக்கு போனும்போது இப்போ ஆண்டவர் சொல்கிறார் அவனுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஆதியாகமம் 12 பாருங்க, ஆதியாகமம் 12, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி எதை விட்ட, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன சொன்னார் இல்லையா? இப்போ அதே என்ன செய்யறான்? அவன் அந்தபடியே புறப்பட்டு வருகிறான். வாசிக்கலாம் தொடர்ந்து, 5 வசனம் தொடர்ந்து, புறப்பட்டு போனான். புறப்பட்ட போது இருந்தான் ஆபிரகாம் கூட்டிக்கொண்டு போய் சேர்ந்தார்கள். ஆபிரகாம் அந்த தேச சுற்றி திரிந்து வந்தான். அக்காலத்திலே குடியிருந்தார்கள். தரிசனமாகி வேற ஏதாவது சொன்னாரா? வேற ஒண்ணுமே ஏன் சொல்லல? அவர் சொல்லும்போது சொன்னாரு, அழைக்கும் போது மூணு சொல்லிட்டாரு, உன் தேசம் விட்டுட்டான் சரி, உன் இனம் விட்டுட்டான் சரி, இப்போ 6 சாவது தான் கூட்டு வரான். அடுத்து என்ன சொன்னாரு? உன் தகப்பனுடைய, உன் தகப்பனுடைய வீட்டுனாக்க அந்த கட்டடம் இல்லை. அடுத்து இப்போ புதிய பேர் சொல்றாரு, உன் சகோதரனையாவது. இப்போ கூட யார் வரா? கூட யார் வரான்? லோத்து வரான். இப்போ லோத்து வரும்போது ஒரே வா சொன்னார், இந்த தேசம் உனக்கு நான் கொடுப்பேன். அதோட முடிச்சுட்டார் இல்லையா? ஆனால் 13 வாங்க, 13 வாங்க, 13:14 பாருங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பிறகு இது எப்போ சொல்லியிருக்கணும், இதை எப்போ சொல்லியிருக்கணும், 12 மதியத்தில் சொல்லியிருக்கணும். முதல் அடிச்சு பிடிச்சி வந்து இடம் சேர்றான், சொல்றார் இந்த ஊரும் கொடுக்குறேன். இப்போ மனப்பூர்வம் என்ன செய்யலை? மனப்பூர்வம் என்ன செய்ய முடியல? இப்போ அவனை ஆஸ்வதிக்க முடியல. வந்துட்ட இதுன்னு போ, அவ்வளோதான். ஏன்னாக்கா நாங்களுக்கு அங்கவே சொல்லிட்டேன், எதை விடு, உன் தகப்பன் விட விடுன்னு சொன்னேன். இப்போ லோத்து எங்கேருந்து வரான்? உன் கூடவே புறப்பட்டு வரான். அப்போ என்ன செய்ய முடியல உன்னால? அப்போ சகோதரனை அந்த அங்கே தடுத்து நிறுத்தாத வரைக்கும் தேவன் கொடுக்க நினைத்த அளவுக்கு அவனுக்கு என்ன செய்ய முடியல. அவரம் கொடுத்தார், என்ன கொடுத்தாரு? இந்த தேசத்தை உனக்கு தருவேன், அவ்வளோதான். வேதா சொன்னாரா? வேற ஒன்றுமே சொல்லலை. இப்போ லோத்து அவனை விட்டு பிரிந்த பிறகு இப்போ கர்த்தரவனுக்கு சொல்கிறார், என்ன சொல்கிறார் பாருங்க, ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்த பின்பு, பின்பு நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்துலேருந்து வடக்க தெற்க கிழக்க மேற்க நோக்கி பார், நீ பார்க்குற அந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கும் கொடுத்து உன் சந்ததியே பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன்
என்ன கடவன் எழுந்து அகலமோ என்ன சொல்றாரு நீ பார்க்கறதையும் கொடுக்கற நான் கேட்கறதையும் கொடுக்கறேன் நீ பார்க்கறதையும் நான் கொடுக்கறேன் நீ கேட்கறதையும் நான் கொடுக்கறேன் எழுந்து எம்மட்டோ அம்மட்டோ நடந்து திரி உனக்கு அதை தருவேன் என்றான் எதுவரை கொடுக்கல அப்போ லோத்து கூட இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே அப்ப எதையோ ஒண்ணு பிடிச்சு வச்சிருக்கிற எதையோ ஒண்ணுக்கு மேல உன் பிடிப்பு இருக்குது அந்த பிடிப்பை நீ கட் பண்ணாத வரைக்கும் பிடிப்பை விடாத வரைக்கும் 100 மடங்கு தேவன் அதாவது நான் தேவனு ஆஸ்வதிக்கும் நினைச்சிருக்கிற அந்த நினைவின்படி உன்னை ஆஸ்வதிக்க முடியாது ஏதோ ஒண்ணுக்கு மேல ஒரு பற்று உனக்கு இருக்குது ஏதோ எதையோ ஒன்ன நீ பிடிச்சிருக்கிற இப்ப தேவன் சொல்ற அதை விடாத வரைக்கும் எனக்காக அதை விடாத வரைக்கும் நீ எதிர்பார்த்திருக்கிற எதையுமே என்னால் என்ன செய்ய முடியாது தர முடியாது எதையோ ஒன்று பிடிச்சிருக்கிற இந்த காலை நேரத்தை கற்று எதையோ ஒன்று பிடிச்சிருக்கிற இப்ப லோத் எதை பிடிச்சிருந்தாரு இப்போ ஆபிரகாம் எதை பிடிச்சிருந்தாரு லோத்தை பிடிச்சிருந்ததை போல இல்ல லோத்துக்கு மேல ஒரு பற்று இருந்ததை போல உங்களுக்கு ஏதோ ஒரு மேல பற்று இருக்குது இப்ப அந்த பற்றணி துண்டிக்காத வரைக்கும் அங்க கத்திரி வைக்காத வரைக்கும் அதை வெட்டாத வரைக்கும் வெட்டதுன்னா தேவனை விட எனக்கு அது முக்கியம் அந்த அந்த நிலை ஏதோ ஒன்று இருக்குது உனக்கு சம்படி ஏதோ இப்ப இவருக்கு லோத்து இருந்துச்சு நமக்கு எனக்கு தெரியாது ஆனா அதை விடாத வரைக்கும் தேவன் எதிர்ப்பு இதெல்லாம் எப்ப எப்ப அவர் மனசு நடந்திருக்குது இந்த ஆபரகம் இந்த மோரே தேசத்துக்கு வந்தான் இதெல்லாம் என்ன செய்யணும் இவனுக்கு சொல்லி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு தேவனுடைய ஆசை ஆனா இவன் லோத்தை கூட கூட்டிட்டு வந்த உடனே இந்த இப்ப அந்த அந்த ஆளை பார்த்த உடனே இவனுக்கு என்ன ஆயிப்போச்சு இப்ப ஆண்டவன் என்ன ஆயிப்போச்சு ஷாக் ஆயிட்டா நம்ம பார்ப்போம் இல்லையா நம்ம பிடிச்சவங்க வருவாங்க நம்ம அவரோடு எதிர்பார்த்துருப்போம் நமக்கு பிடிக்காத ஒரு ஆள் கூட வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருப்போம் நமக்கு பிடிச்ச ஒரு ஆள் வராரு ரொம்ப அவளோடு எதிர்பார்க்குறோம் ரைட் வரட்டும் நல்ல இப்ப கூட வரும்போது அவரும் வரணும் ஆனா கூட நமக்கு பிடிக்காத ஒருத்தர் வரான்னு வச்சுக்கோங்களேன் இல்லை நம்ம சொல்லாத ஒருத்தர் கூட்டி வரான்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் நீங்க ஒரு ஆள் அழைக்கிறீங்க அவர் வராரு எப்படி 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 இருக்கு உங்களுக்கு நீங்க ஒரு ஆளா அழைக்கிறீங்க வீட்டுக்கு அழைக்கிறீங்க அது விருந்து அழைக்கிறீங்களோ சம்படி எதுக்கு அழைக்கிறீங்களோ அழைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வராரு வரணும்னு சொன்ன உங்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா இப்போ நீங்க அழைக்காத ஒருத்தரை அவர் கூட கூட்டி வராரு உங்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ அதே சந்தோஷம் இருக்குமா இல்லை சந்தோஷம் குறையுமா உங்களுடைய அனுபவங்கள் எப்படி குறையுமா அப்படியே இருக்குமா கட்டாயமா நம்ம இவரை தான் வர சொன்னாக்க இவர் என்ன செய்கிறாரு இவர் கூட இப்போ பேச வேண்டிய விஷயங்களை பேச முடியாது செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாது இப்போ என்ன செய்ய எதுவுமே என்ன செய்ய முடியாது இப்போ முழுமை என்ன செய்ய முடியாது ஆனால் வர சொல்லியாச்சு இப்போ என்ன பண்ணுறது சரி வாங்க சாப்பிடுங்க முக்கியமான காரியங்களை எல்லாம் இப்போ என்ன செய்ய முடியாது ஷேர் பண்ணவே முடியாது ஏன் அப்படின்னா யார் கூட இருக்கா நம்ம அலையாத ஒரு ஆள் எங்க இருக்கிறாரு அழைச்ச கூட இருக்கிறதுனால முக்கியமான காரியங்களை எல்லாம் அவனிடம் என்ன செய்ய முடியாது ஷேர் பண்ணவே முடியாது இப்ப இதுவரைக்கும் ஆண்டு என்ன செய்யல ஷேர் பண்ணவே ஆபரகாமிட்ட ஆனா அந்த லோத்து அப்படி பிரிஞ்ச உடனே அப்ப என்ன பார்த்துருக்கிறாரு பைபிள் சொல்றது பாருங்க லோத்தை விட்டு ஆபரகாமை விட்டு லோத்து பிரிந்த பின்பு அப்படின்னா அங்க அங்க என்ன இருக்கு பாருங்க பிரிந்த பின்பு அப்படின்னா அங்க என்ன இருக்குது பிரிந்த பின்பு அங்க கமா இருக்கா பைபிள் அங்க கமா இருக்கா அப்படின்னு என்ன அர்த்தம் ஆண்டவர் பார்த்துனே இருக்கிறாரு எப்போ இவன் இவரை மட்டும் என்ன செய்வான் சில இந்த பொருளை பொருளை கொடுக்க நம்ம பார்த்துருப்போம் பாத்தீங்களா இப்போ நீங்க யாருக்காவது பொருளை காசு கொடுன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல ஒரு பொருளை கொடுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இருக்கிறது ஒரு பொருள் தான் அவங்க தான் கொடுக்கணும்னு வச்சிருக்கிறீங்க இப்ப கூட ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டோம் இப்ப கூட ஒரு ஆள் இருக்கிற என்ன செய்ய மாட்டோம் அந்த பொருளை கொடுப்பீங்களா ஏ அப்ப என்ன 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 பார்த்துருப்பீங்க எந்த கேப் கிடைக்கும் இப்ப தனியா இருப்பாரு டக்குன்னு என்ன செய்யலாம் அந்த பொருள் அவன் கையில கொடுத்துடலாம் அந்த கருத்தை கொடுத்துடலாம் அப்படி பார்ப்போம் இல்லையா இப்ப நீங்க பாத்துக்கலாம் தெரியல இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு ஆளுக்கு ஒரு பொருளை கொடுக்கணும்னா ஒரு 2-3 பேர் அங்கே இருக்கிறாங்க என்ன செய்ய மாட்டோம் அந்த பொருள் எடுக்கவே
போனது அதுக்காக தான். ஆனால் அந்த பொருள் என்ன செய்ய எடுக்கவே மாட்டோம், வேறு எது எதையோ பேசிகிட்டு இருப்போம், என்னென்னோ பண்ணிட்டு இருப்போம். ஆனால் சிந்தப்பட என்ன இருக்குன்னா, எப்போ அந்த மனுஷன் தனியாக இருப்பான், எப்போ இவங்களாம் கொஞ்சம் விலகுவாங்க, எந்த கேப் கிடைக்கும், என்ன செஞ்சிடலாம், இந்த பொருளை கையில் கொடுத்துடலாம். இப்போ தேவன் அப்படி தான் பார்த்துருக்கிறான், எந்த கேப் கிடைக்கும், இந்த ஆபரம் ஆபரம் என்ன செஞ்சிடலாம், இதெல்லாம் நான் சொல்லணும், இதெல்லாம் அவன் அப்படி ஆஸ்வதிக்கணும், இப்படிலாம் அவனை கொடுக்கணும் அப்படின்னு தேவன் பெரிய எதிர்பார்ப்பு எடுக்கிறாரு. பார்த்துனே இருக்கிறாரு என்ன செய்வே இல்லை. இந்த ஆபரகம் லோத்து பிரிவில் அப்படியே இருக்கிறாங்க. இன்னைக்காவது போகணும்னு பார்த்தா இன்னைக்கும் வரும், இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுறாரு. லோத்து அப்படி காலை வச்சானோ இல்லையோ உடனே கத்திர வந்துட்டார். 13-12 அதிகாரத்தில் இந்த தேசம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு போனவர் திரும்ப என்ன செய்வே இல்லை, இந்த ஆபரகமும் தலையே வைக்கலை. அங்கே ஒன்று சொன்னால் அப்பனை கூட்டிகிட்டு வரான், இங்க ஒண்ணு சொன்னா அண்ணனை கூட்டி தம்பியை கூட்டிட்டு வரான், இல்ல பையனை கூட்டிட்டு வரான். இப்ப யாராவது என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, இவங்க கூட இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்ப இருந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் தேவன் என்ன செய்ய முடியும்னா, தேவன் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல ஆபரகம் விரும்புற அளவுக்கு அவனை ஆஸ்வதிக்க முடியல. லோத்து ஆபரகம் விட்டு பிரிந்த பின்பு உடனே இப்ப கத்து சொல்றாரு என்னன்னு வாசிக்கத. லோத்தை விட்டு ஆபரகம் பிரிந்த பின்பு உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்துல இருந்து தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நீ எதை தான் விட்ட, உன்னதான் விட்டாங்க, ஒரு தேசத்தை தான் விட்ட. இங்க எத்தனை இங்கே என்ன கிடைக்குது, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, நீ பார்க்குற உன் பார் எவ்வளோ பார்க்க எவ்வளோ பார்க்க முடியும்னால அவளையும் பார். ரெண்டாவது சொல்கிறாரு, நீ எதெல்லாம் எங்கெல்லாம் நீ காடு வைக்கிற, நீ எங்கெல்லாம் நீ காடு வைக்கிற அது எல்லா இடத்தையும் உனக்கு என்ன செய்வேன், நான் உனக்கு தருவேன். முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றும் இருக்கும்படிக்கு கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல் என்ன செய்வேன், பெருக பண்ணவே. அப்போ எப்போ தேவன் ஆஸ்வதிக்கிறார்னா, அந்த 100 பலன் எப்போ கிடைக்குதுன்னா, விட்டாதான் கிடைக்குது. அப்போ அந்த காலநிலை கத்த சொல்கிறான், ஆபரகாமுக்கு முதல்ல அப்பா பிடி எழுதிச்சு, ஆனால் தரிசனமாக்கவே முடியல. அடுத்தது அண்ணன் பையன் பிடி இருக்குது, பிள்ளை பிடி இருக்குது. அந்த பிள்ளை பிடி இருக்கிற வரைக்கும் கத்த கொடுக்க நினச்சதை கொடுக்க முடியல. ஏதோ ஒரு காரியத்துக்கு மேலே உன் பிடி இருக்குது, ஏதோ ஒன்றுக்கு மேலே உன் கண் இருக்குது. அந்த கண்ணை எடுக்காத வரைக்கும், அந்த பிடியை நீ விடாத வரைக்கும் என்ன செய்ய முடியாதுன்னா, கதக்கிரியை செய்ய முடியாது. ஏதோ ஒரு காரியத்துக்கு மேலே உனக்கு என்ன இருக்குது, ஒரு பிடி இருக்குது. அந்த பிடி இருக்கிற வரைக்கும் தேவனோட என்ன செய்ய முடியாதுன்னா, கத்தரை ஆஸ்வதிக்கவே முடியாது. அப்போ தேவனை ஆஸ்வதிக்கணும் அப்படின்னா நீ ஒன்று விளங்கிக்கணும், என்ன விளங்கிக்கணும், தேவன் எதிர்பார்க்குற அந்த பிடி எதுக்கு மேலே இருக்குது, அந்த பிடியை விடாததான். இதுவரைக்கும் ஆபரகம் ஆஸ்வதிக்கப்படலை, என்றைக்கு அந்த லோத்துக்கு மேலே பிடியை விட்டானோ அன்றைக்கு தான் கத்தை என்ன செய்கிறான், அந்த ஆபரகம் ஆஸ்வதிக்கிறான். நான் 100 ஆஸ்வதிக்கின்றது. ஸோ உனக்கு இப்படியெல்லாம் கொடுக்கணுமோ அந்த கொடுத்து உன ஆஸ்வதிக்கணுன்ற தேவனுடைய விருப்பம், அதை தேவன் நிறைவேற்ற வேண்டுமனா, ஆண்டவரை விட்டு ஆண்டவரை விட வேற ஏதோ ஒன்றுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்குற அப்படி வச்சுக்கோ. ஆண்டவரை விட வேற ஏதோ ஒரு காரியத்துக்கு நீ ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற, அந்த முக்கியத்துவத்தை இன்னைக்கு எடுக்காத வரைக்கும் 100 கிடைக்காது. ஆபரகம் இடத்துக்கு வந்தார், அந்த அதை விடாத வந்தார், 1 கொடுத்தார், சரி வச்சுக்கோ அவ்வளோதான். வேற ஒன்றுமே பேசுகிற ஆண்டவர். ஆனால் எப்போ பேசியிருக்கணும், இந்த 12 அதிகாரத்தை எல்லாத்தையும் பேசியிருக்கணும். 13 அதிகாரத்தில் பேசுகிற அத்தனை வார்த்தைகளையும் அத்தனை ஆசுவத்தையும் 12 சொல்லியிருக்கணும். ஆனால் 12 சொல்லவே இல்லை. ஏன்னா கூட யார் இருக்கா, லோத்து இருக்கா, அவ்வளோதான். அப்போ லோத்து என்னைக்கு விலகணும், அன்னைக்கு தான் தேவன் என்ன செய்ய முடியுதுன்னா, கத்தர் மனசில் இருந்ததெல்லாம் தேவனுக்கு சொல்லி அவனை மனப்பூர்வமாக தேவனை ஆஸ்வதிக்க முடியுது. உன்னை தேவன் 100 மனப்பூர்வமாக இன்னைக்கு தேவன் உன்னை ஆஸ்வதிக்கணும்னா, இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கறது என்ன விட, வேற ஏதோ ஒன்றுக்கு மேலே உன் பிடி இருக்கு. அது பிள்ளையோ, அது நிலமோ, அது வீடோ, அது அண்ணன் தம்பியோ, அது அக்கா தங்கச்சியோ, இல்லை பணமோ, இல்லை சொத்தோ, ஏதோ ஒரு காரியத்துக்கு மேலே என்ன விட என்ன அதுன்னு வச்சா அது ஜெயிச்சிடும், நான் தோத்துருவேன். அந்த நிலைமையில் ஏதோ ஒன்று உனக்குள்ளே இருக்குது, அந்த ஒன்று இப்போ எடுத்துட்டுனா
மனப்பூர்வமாய் தேவனை 100 மடங்கு ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். கண்களை மூடுவோம். தகப்பனே, நம்மை நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம். நம்முடைய சன்னிதானத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் கிருபையும் இரக்கமும் தயவும் இந்த காலையில் உண்டாகட்டும். ஆண்டவரே, எனக்கு என்ன பிடி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஆண்டவரே, எது எங்களை பிடிச்சி வச்சிருக்கு, இல்லை நாங்கள் எதை பிடிச்சி வச்சிருக்குன்னு எங்களுக்கு புரியல. ஆண்டவரே, எனக்கு சொன்னீங்க என்ன நாங்கள் பெற்றுறோம், எனக்கு உணர்த்துங்க, எனக்கு ஞாபகப்படுத்துங்க, அதை நாங்கள் பெற்றுறோம். உங்களை விட வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. ஆண்டவரே, இந்த எல்லைக்கு நீ வந்துட்டேன்னா கர்த்தர் மனப்பூர்வமாக உன்னை எப்படியெல்லாம் ஆஸ்வதிக்க நினைக்கிறாரோ அப்படியெல்லாம் தேவனை ஆஸ்வதிச்சிருவார். ஆனால் அந்த எல்லைக்கு நீ வராத வரைக்கும் ஏதோ ஒன்று கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் நீ எதிர்பார்க்கிறதோ இல்லை அவர் எதிர்பார்க்கிறதோ நமக்கு தர முடியாது. இதுவரைக்கும் அந்த மனசை வச்சுருந்துருக்கிறார் ஆண்டவர். ஆனால் இதுவரைக்கும் ஆபிரகாம கதை சொல்லவே இல்லை. ஏன்னாக்க ஒன்றுக்கு மேலே நம்ம பிடி இருக்குது. அந்த பிடி விட்டாதான் அவர் மனப்பூர்வமாக நம்மளை தேவனை ஆஸ்வதிக்க முடியும். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை உங்களுக்கு தெரியுமானால் அதை நீங்கள் விடுங்க. ஆனால் விடாத வரைக்கும் அதை ஆஸ்வதிக்க மாட்டார், அது ஷூர். விட்டவன் எவனோ அவனுக்கு தான் 100 மடங்கு. என் நிமித்தமாக, என் சுவிசேஷத்தின் நிமித்தமாக தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு உன்னை எது தடுக்குது? சுவிசேஷ வேலையை செய்வதற்கு உன்னை எது தடுக்குது? இந்த ரெண்டையும் ஆராய்ஞ்சு பார்த்து எது தடுக்குதோ, எது தடையா இருக்குதோ அதை அந்த கால நேரத்தை விட்டேன்னா 100 மடங்கு பலனை கத்தவன் தர விரும்புகிறான். இல்லை வாய்ப்பு கிடைக்கும் போது, இல்லை வாய்ப்பை உதறிவிட்டு, காரியத்தை உதறிவிட்டு அதை விட எனக்கு இதுதான் அந்த நிலைக்கு வரணும். இப்போ குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி சாயங்காலம் ஏதாவது ஒரு ஊழியங்களை செய்யணும், இல்லை காலை ஒரு ஊழியம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரெண்டோ இல்லை சொந்தக்காரர்களோ அதை தடுக்க நினைக்கும் போது, இல்லை இல்லை எனக்கு இதுதான் முக்கியம்னு அதை தாண்டி இதை செய்யணுன்னா அதான் பிடிய விடுறது. இல்லை இதுக்கு அதுக்காக இதை விடுறையா, இதுக்காக அதை விடுறையா, அதான் தேவனுடைய கேள்வி. எனக்காக நீ அதை விடுறையா, இல்லை அதுக்காக என்ன விடுறையா? மற்றவைகளுக்காக தேவனையோ தேவ சமூகத்தையோ தடுக்குமானால் நீ பிரயாசப்படலாம், ஆனால் 100 மடங்கு கிடைக்காது. இன்னைக்கு வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்துட்டா ஆராதனைக்கு போக மாட்டோம். வீட்டு சுகம நிகழ்ச்சின்னா தேவனை திருட மாட்டோம். ஜபங்கள் போயிடும், ஆராதனை போயிடும், வேத வாசிப்பு போயிடும். எந்த நிகழ்வு வேத வாசிக்க முடியாது தடுக்குது? எது உன ஜபிக்க முடியாம தடுத்தது? இன்னைக்கு ஜபத்தை எதனால விட்ட, எதனால விட்ட? இன்னைக்கு ஆராதனை எதனால விட்ட? இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு வருவதற்கு எதனால தேவ வராம தடைப்பட்டு போச்சு? பிள்ளையா, மனைவியா, உடைய கணவனா, கணவனா, உடைய வேலையா, மற்ற காரியங்களா? தேவன் சொல்றார், என் நிமித்தமா, என் சுவிசேஷத்தின் நிமித்தமா இதை விட்டிருந்தனா உனக்கு 100 அத்தனையான பலன். எங்க வாழ்க்கை நடந்ததெல்லாம் எனக்கு சொல்றதுக்கு நேரங்கள் இல்லை, நான் சொல்லி காட்டவும் உங்களுக்கு விரும்பல. தேவனுக்காக விட்ட ஒரு நாளையும் கெட்டு போனதே இதுவரைக்கும் கிடையாது சரித்திரத்தில். தேவனுக்காக விட்டவர்கள் யாரும் கெட்டு போனதே கிடையாது சரித்திரத்தில். அனுபவ ரீதியாக சொல்ல முடியும், எங்கள் வாழ்க்கை நடந்ததையும் நான் சொல்ல முடியும். ஏன், இந்த நிமிஷம் ஒன்றே ஒன்று தான், தேவன் தான் ஃபஸ்ட், அவ்வளோதான். தேவராஜ சுவிசேஷ வேலை தான் ஃபஸ்ட்டு, மற்றதெல்லாம் அடுத்தது தான். அந்த நிலைக்கு நீங்கள் நான் வராத வரைக்கும் 100 மடங்கு பண்ண பார்க்க முடியாது, 100 மடங்கு பண்ண பார்க்க முடியாது. 100 மடங்கு வேணும்னா இதை செஞ்சதாகணும், வேறு வழி இல்லை, வேறு வழி ஆண்டவர் வைக்கலை. மனப்பூர்வமாக 100 மடங்கு, மனப்பூர்வமாக நீங்க எதிர்பார்க்கிறபடி அவர் எதிர்பார்க்கிறபடியும் உங்களை தேவனை ஆஸ்வதிக்கணும்னா இன்னைக்கு அந்த லிஸ்ட்ல கொஞ்சம் வெடிச்சு, அந்த லிஸ்ட்ல அதை படிச்சு, ஒருவேளை உங்களுக்கு அந்த லிஸ்ட்ல இருக்கிறதுல எதுக்கு மேல உங்களுக்கு விருப்பம் இருக்குது
அதுதான் தேவ சமூகத்துக்கு வரதுவனை தடுக்கண்ணா. இன்னைக்கு அதை உதறுங்க, நிச்சயமாக கர்த்தாவோட ஆசிரிச்சிருப்பார். தகப்பனே, கிருபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், அதை ஞாபகப்படுத்தும், அதை நினைவுபடுத்தும். ஒருவேளை ஆண்டவரே அப்படி பற்று இருக்குமானா, அதை உதறி விடுவதற்கு அதிகமான கிருபைகளை எங்களுக்கு தாங்க. நாங்கள் படுற பிரயாசங்களுக்கு 100 மடங்கு பலன் வேணும் ஆண்டவரே. நான் 1%, 30%, 60%க்கு நாங்கள் பிரயாசப்படலை, எங்களுக்கு 100 மடங்கு வேணும். நீங்கள் எதை விடச்சனாலும் நாங்கள் விடறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். கிருபை செய்யப்பான்னு சொல்லி இந்த காலை நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம், எங்களை நடத்தும், எங்களை ஆளுக செய்யும். 100 மடங்கு பலனை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தந்து காத்துக்கோங்க. இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இனாத்துமாவை கர்த்தரே ஸ்தோதரி, உள்ளுடைமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோதரி. இனாத்துமாவை கர்த்தரே ஸ்தோதரி, கர்த்தர் செய்த சலுபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமே ஆமே. காட்பரிசு கர்த்தர்கள் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம்.